எவ்ரி ஒன், அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் கிரேட். இன்றைக்கி சும்மா ரெண்டாம் ப்ளாக் மாதிரி தான் கொண்டு வந்தேன். அதில் கொஞ்சம் ஆர்கனைசிங் எல்லாம் மிக்கும், அதில் டே இன் மை லைஃப் வந்து கூட வச்சு கொள்ளையிலும். மார்னிங்க்கு பெட்டை செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு குறைஞ்சது 1.5 hours வேணும். அப்பெரிய வேலை இல்லை, ஆனால் அவ்வளோ கஷ்டமாயிருக்கும். நான் செய்ய செய்ய அவ இழுத்துக்கொண்டே இருண்டு. அதுவும் மெயினாக டுவெட் கவர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுற நாளைக்கு அட்லீஸ்ட் 2 hours வேணும். டயர்டாகி போகிற நோம்பு பிடிச்ச வருத்த மாதிரி இருக்கும். எப்படியுமே நான் செய்கிற அவ இழுக்கிற, நான் செய்கிற அவ இழுக்கிற, அது ஒரு லூப் மாதிரி பேத்துக்கொண்டே இருக்கும். இது நான் பெட் ரெடி பண்ணுற யாருக்குன்னா என்னை மகளுக்கு இல்லை, என்னை பேர பிள்ளைக்கு. அது அவட மகளுக்கு நான் ரெடி பண்ணுறது. டெய்லி இது கட்டாயம் இப்படி வச்சே தீரணும், அது எனக்கும் பழகி. இப்போ நாங்கள் டெய்லி இப்படி வச்சுறேன். தாத்தா அனுப்பியிருந்த எனக்கு என்னை பேபி கிடைச்ச டைம் வந்து அனுப்பினேன். இந்த பிலோ செட் வந்து நான் இங்கே எவ்வளோ தேடியும் கிடைச்சல. அப்போ எனக்கு அப்படி ஒரு ஆசை உண்டு, இந்த பிலோ செட் ஆசை உண்டு. என்னுடைய நைட் டைமில் உடனே அவ தூங்க போகிற டைமுக்கு எல்லாமே இழுத்து வீசுறோண்டு. ஆனால் மார்னிங்க்கு வச்சக்கொள்ளே பெட் ரெடி பண்ணக்கொள்ளே எப்படியுமே கட்டாயம் அதையும் வச்சே தீரணும். இது வந்து அவரக்க பட் எப்பவுமே இது இந்த ட்ரோவர் எப்பவுமே ஒதுங்க வைக்கிறேன். இது மேல டெக் மாறிக்கிற நான் ஆன்லைன்ல வாங்கினேன். கொஞ்சம் நான் ஒரு 2-3 months நல்லாவே யூஸ் பண்ணது. இந்த க்ளூ வந்து இப்ப கலண்டு வந்தாச்சு. இப்ப என் பேபி அதை ஈஸியா கலட்டி எடுக்கிறேன். ஈஸியா கலட்டி எல்லாமே அவ எடுத்தெடுத்து வீசுறேன். அப்ப டெய்லி அதை ஒரு லுக் மாறி அவளுக்கு நான் அடங்கு வைக்க அப்படியே தான் பேத்து கொண்டிருக்கும். அதெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் வெளியில் வந்து கொஞ்சம் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். முதல் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கிறேன் செய்கிறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் பொறுமை இல்லை. இன்றைக்கு நாட்டினா நாளைக்கே வளரணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் அப்படி வளரல அன்ஃபார்ச்சுனேட்லியா. கார்லிக் தான் நட பார்க்குறேன். நான் நிறைய வீடியோஸில் பார்த்தா கார்லிக் வந்து கூடுதலாக குயிக்காக வளர்றேன்ட்டு எவ்வளோ குண்மான்னு தெரியா. இன்ஸ்டாகிராமில் சும்மா மெசேஜ் பண்ணக்குள்ளே கேட்டிருந்தேன் செய்கிற ரெசிபிஸ் எல்லாம் சரிவாரா அப்படின்ட்டு. அப்படி ஒன்றுமே இல்லை, நான் பயங்கரமாக சொதுப்புவேன். எப்போவுமே பிளேன் ஏ இல்லாட்டி பிளேன் பி எப்போவுமே வச்சுக்கொள்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பிளேன் பிக்கு தான் போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட் ரெசிபி வந்து எப்படியுமே சொதப்பிப்படுறேன். அதை எதிர்த்தாண்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எனக்கு சொதப்புறேன். பட்டர் செய்கிறதுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 1 month பாலாடை இப்படின்னு நான் சேர்த்தேன். இப்போ உங்களுக்கு பாலாடை எவ்ரி நைட்டும் நாங்கள் எவ்ரி டைமும் நாங்கள் சேர்க்கணும். கிட்டத்தட்ட 1 month சேர்த்தா இந்தளவு வரும். சேர்த்துட்டு அதை ஃப்ரீசரில் தான் வச்சணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே பட்டர் செய்கிற அப்படின்னா ப்ரீவியஸ் நைட் ஃப்ரீசரில் இந்த எடுத்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து கிரைண்டரில் 2-3 வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைச்செடுத்தா பட்டர் ரெடி. அப்படி தான் நான் வீடியோ பார்த்த எல்லா வீடியோஸ்லுமே அப்படி தான் இருந்தேன். நானும் அரைச்சிற பட்டர் ஆகுதே இல்லைன்னா. நார்மலி பட்டர் செய்கிற வந்து டபுள் கிரீமால் நானும் இன்றைக்கு அப்படி நடக்கும் நடக்கும் பட்டர் ஆகவே இல்லை. கடைசிக்கு வந்து அது என்ன சென்ன மாதிரி தான் பிளெயின் இல்லாட்டி பிளெயின் பி. கடைசிக்கு அது ஃப்ரெஷ் க்ரீம் ஆகி ஃப்ரெஷ் க்ரீமும் நல்லா தான் இருந்தேன். நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எந்த ரெசிபிஸுக்குமே போடுறல. ஆக்சுவலி எனக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து என்னென்ன ரெசிபி போடுறேன்னு கூட என்ன பெருசாக தெரியா. ஓகே ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கிறேன், இப்போ என்ன செய்கிறேன்னே தெரியா. அது அப்புறம் தான் யோசிச்சு பார்த்த அப்புறம் சரி வந்து ஓகே இப்போ வெதர் நல்லவே நல்ல வெயிலாயிக்கு, அப்போ அந்த ஐஸ்கிரீம் செய்வோம் அப்படின்னு சொல்லி. அப்போ பேபிக்கும் குடிக்கலும் தானே ஐஸ்கிரீம்னு சொல்லி தான் இப்போ மலாய் ஐஸ்கிரீம் தான் செய்ய பார்க்குறேன். ஹோப்ஃபுல்லி நல்லா வரும்னு நினச்சிருந்தேன் அதானும். ஹாஃப் டின் கண்டன்ஸ் மில்க் எடுத்தேன் நான். இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்கும் கண்டன்ஸ் மில்க் வந்து சின்ன டின் நிற்கிறேன், அதில் ஹாஃப் டின் தான் நான் எடுத்தேன்.
ஆனா எனக்கு அது வந்து கொஞ்சம் வந்து இனிப்பு கூடுதலா மாறியிருந்தது. அதை பேன்ல ஊத்திட்டு என்ன செய்யணும்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதை மிக்ஸ் பண்ணி போக்குள்ள கண்டன்ஸ் மில்க் வந்து திக்காகி கலர் எல்லாம் மாறி வரும் பேன்ல ஒட்டாம. அதுக்கு நட்ஸ் வேணும், உங்களுக்காக நட்ஸ் வேணும்னா சேர்க்கலும், உங்களுக்கு விருப்பமான நட்ஸை சேர்க்கலும். நான் வந்து ஆமண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், பிஸ்தாஷியோஸும் சேர்க்கலும் மலாய் ஐஸ்கிரீமுக்கு. மீன்வைல் கண்டன்ஸ் மில்க் ரெடியே, நான் சென்ன மாதிரி தான் நல்லாவே திக்காகி இப்படி வரும். இப்போ இதான் டைமுக்கு வந்து நாங்கள் மில்கை சேர்க்கணும். நான் சென்ன மாதிரி எனக்கிட்ட வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் இந்த இது ஆப்ஷனல், ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்த்துக்கொள்ளும், அப்போ ஒரு திக்னஸ்ஸாக நல்லா இருக்கும். அதை ஃப்ரெஷ் க்ரீமை தான் சேர்த்தேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஏன்னா ஹாஃப் கப் மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மில்க் சேர்க்கலும், ஹோல் மில்க்கும் சேர்க்கலும், செமிஸ்கும் மில்க்கும் சேர்க்கலும். இப்படி சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதை கண்டன்ஸ் மில்க் ஆல்ரெடி கட்டியாகி தான் நிற்கிறேன், அப்போ நாங்கள் அதை மில்க் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண போக்குள்ளே அது நல்லா அதோட மறுபடியும் மிக்ஸ் ஆகும் நல்லாவே. வேறையா வெட்டி வச்சுக்கிற ஆமண்ட்ஸை சேர்த்தா சரி. அதோடு நான் வந்து குங்குமப்பூ இருக்கிறேன், அதையும் நான் சேர்த்திக்கிறேன். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், விருப்பம் இல்லாட்டி சேர்க்க தேவையில்லை. குங்குமப்பூவும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கொண்டேன், சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எனக்கு லாஸ்ட்டுக்கு தான் நினைவு வந்தேன், ஏலக்காய் ஒட்டா நல்லா ஒரு ஃப்ளேவர் ஆகிக்குமே அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் நான் வந்து ஏலக்காய் நாலு எடுத்து இடிச்சு கொண்டிருக்கிறேன். இங்கே வந்து அதை நாங்கள் நட்ஸ் போட்டதானே அந்த டைமுக்கே ஏலக்காய் விடிச்சு போட்டால் சரி. ஏலக்காய் வந்து நாலு எடுத்துனா நல்லா இடிச்சு அதோட தோலில்லாம் முள்ளுக்கு அதை கருப்பு கலர் மாதிரி இருக்கிறத தான் அதை மட்டும் தான் நான் போட்டிக்கிறேன். அப்படி இல்லாட்டி வந்து உங்களுக்கு பவுடரும் பொடியிலும் அதை போட்டுட்டு நல்லாவே கூல்டவுன் ஆகின அப்புறம் தான் வந்து அதை வந்து ஐஸ்கிரீம் மோல்டில் போட்டு வைக்கலும். நான் குழக்கெந்த தான் செய்ய பார்க்குறேன். நான் நார்மலி என்ன செய்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு தின்ற அப்படின்னா வந்து நான் இந்தாண்ட ஈவினிங்கே வந்து நான் செஞ்சு வச்சுறேன், பாலை மட்டும் நெக்ஸ்ட் டே ஊற்றி எடுத்துக்கொள்கிற மாதிரி. அப்போ ஈஸியாகிக்கும், கொஞ்சம் மினி சோம்புற வேலை தான் அது, ஆனால் ஈஸியாகிக்கும். ரைஸையும் கழுகிக்கிறேன். ரைஸை கழுகி வந்து தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கொள்கிறேன். நான் கஞ்சி அப்படி தான் செய்கிறேன். ஹாஃப் கப் ரைஸுக்கு வந்து நான் ஒன் கப் மாதிரி தண்ணி சேர்த்திக்கிறேன். நல்லவே அது கஞ்சாயே வரட்டும் அப்படின்ட்டு. அதுக்கு அணியனும் காலிக்கும் நான் சேர்த்திக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கிட்ட வெந்தயம் இந்தண்டா, வெந்தயம் சேர்த்தா நல்லாயிக்கும். எனக்கிட்ட வெந்தயம் முடிஞ்சு ரைஸும் வந்து நான் சும்மா நம்மளை வளமையாக குக் பண்ணுற ரைஸ் தான் எடுத்துக்கிறேன். ப்ரோக்கன் பாஸ்மதி இருந்தாலும் நல்லாயிக்கும், அப்படி இல்லாட்டி வந்து பச்சரிசி அது இருந்தாலும் நல்லாயிக்கும். அதை எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட்டை போட்டுட்டு மூடி வச்சிரு, அது வேகட்டும். என்னமோ ஒரு யோசனையில் நான் வந்து டர்மரிக் பவுடர் கொஞ்சம் போட்டு கஞ்சிக்கு நார்மலி டர்மரிக் பவுடர் போட்டுடல, என்னமோ ஒரு யோசனையில் வந்து டர்மரிக் பவுடர் கொஞ்சம் போட்டு அதில் வேற கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுப்பட்டேன். எனக்கு வேற வழி இல்லை, நான் நினச்சிற மாதிரி அதை போட்டால் ஓகே ஆகும். அந்த இலை ஒலையெல்லாம் மறைச்சி போட்டு அது ஓகே ஆகும். இப்போ மீன்வயல் வந்து எனக்கிட்ட இந்த குழக்கந்தன்ற வந்து என்னமான முறையிலே ஜாயை போடலும், எனக்கிட்ட வந்து ஸ்பினச் மட்டும்தான் நிற்கிறேன். நான் வளமையாக வந்து குழக்கந்த வந்து ஸ்பினச் மட்டும்தான் போட்டு செய்கிறேன். இதுக்கு வந்து சரியாக பார்த்து இந்த வல்லாரி அந்த கொட்டுக்கொலை அப்படி போட்டால் டேஸ்ட் கூட, அப்படி இல்லாட்டி வந்து பட்டுக்காய் இலைன்னு சொல்கிறேன், அதுக்கெல்லாம் டேஸ்ட் நல்லாவே நல்லாயிக்கும். ஆனால் எனக்கு கிடைச்சிட வந்து எப்போவுமே ஸ்பினச் மட்டும்தான் கிடைச்சிடும், நான் நிற்கிற இடத்துல அது மட்டும்தான் கிடைச்சிடேன். மற்ற வந்து அயன் குறவு அப்படி பிரச்சனைகளுக்கும் வந்து இது நல்லாயிருக்கும் இந்த ஸ்பினச். இது ஸ்பினச்சு கொஞ்சம் இலக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைபடுறதுக்கு அதை போட்டு நல்லா கிரைண்டர் பண்ணி எடுத்தால் சரி.
கோஷ்டியெல்லாம் களை முன்னிக்கே பட்டுக்கை எல்லாம் அதை பட்டுக்கை இல்லைன்னு சொல்கிற அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே பிச்சு அரைச்சி அப்படி இல்லாட்டி வந்து கருவேப்பிலை வந்து நல்லா இருக்கும். கருவேப்பிலை கஞ்சியும் செய்யலையும் கருவேப்பிலை எல்லாம் என்னமானு வச்சு அதட்டே வந்து பெருசாக பெருமை தெரியண்டா விட்டு முன்னிக்கி அதை முத்தத்தில் இந்து பிச்சு எடுத்து ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது. இப்போ அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. பட்டுக்கையெல்லாம் வந்து நான் வந்ததுக்கே நான் காணலை இங்கே. கருவேப்பிலையும் அப்படி தான், கருவேப்பிலை நான் இருக்கிற இடத்துல விலை கூட நான் வன்சின வயல் தான் நான் வாங்குறதே. ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துல அந்த கருவேப்பிலை வந்து இந்த கஞ்சி செய்கிறல கருவேப்பிலை கிடச்சிடல ரெண்டு முன்னித்தி அப்படி தான் நிற்கும் அதை பெக்கட்டில் கூட. நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கலே அருமை இல்லை, இங்கே வந்த அப்புறம் தான் விளங்குற எல்லா விஷயமும். மீன்வேல் வந்து கஞ்சி ரெடி. டர்மரிக் பவுடர் போட்டதால தான் இப்படி என்னமோ ஒன்று மாதிரி இருக்குது. ஸோ அதை நல்லாவே மேஷ் பண்ணி விட்டால் சரி. ஏன்னா வந்து இது பாஸ்மதி ரைஸ்ன்றதுக்காக கொஞ்சம் நீட்ட நீட்டமாயிரு. பச்சரிசியில் செஞ்சால் வந்து ஆட்டோமேட்டிக்காக குழையுமென்னு நினச்சிறேன், நான் செஞ்சில்லை. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வேறையே அரைச்சி வச்சு கிறிஸ்பி வச்சுக்கிறதானே அதைத்தான் நல்லாவே கிரைண்ட் பண்ணினா அதை வந்து வடித்த தேவையில்லை. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டாயம் மூடி வச்சோனும், இல்லாட்டி வந்து என்னென்னா தெரிச்ச தொடங்குற சூடாக போகல. அப்போ எல்லா இடத்துலையுமே அது தெரிச்சும். கொதிச்சப்புறம் ஆஃப் பண்ணா அவ்வளோதான். தேவையான டைம் வந்து பாலை மட்டும் ஊற்றி அடிக்கலும். நான் எப்போவுமே அப்படி தான் செய்கிறேன். நான் மார்னிங் கிளம்பி அப்படியெல்லாம் செய்யறல, இது அந்தளவுக்கு எல்லாம் ஆக்டிவ் இல்லை. நான் வந்து ஈவினிங்கே செஞ்சு வச்சுருப்பேன், எனக்கு ஈஸியாகிக்கும். மீன்வேல் உங்களை பார்த்தா விளங்கும். அதை மலாய் ஐஸ்கிரீம் வந்து நல்லாவே கூல்டவுன் ஆகியாச்சு. இப்போ ஐஸ்கிரீம் மோடில் போட்டு ஃப்ரீசரில் வச்சா சரி, நெக்ஸ்ட் டேக்கு வந்து தின்னேலும். உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இல்லை அப்படின்னா இப்படி செய்யலும். என்னமான ஒரு பிளாஸ்டிக் கப் இல்லாட்டி வந்து சில்வர் கப்பில் இதை ஊற்றி மேலால் ஃபாயில் பேப்பர் ரெண்டு மாதிரி வச்சு ஸ்பூன் என்னமான மதுக்கில் வச்சு ஃப்ரீசர் பண்ணேலும். நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் மிஞ்ச, என்ன மோல்டில் வந்து நாலு தான் வச்சேலும், நாலு ஐஸ்கிரீம் தான் செய்யலும், எனக்கு இன்னும் கொஞ்சம் மிஞ்ச. ஸோ நான் வந்து இப்படி பிளாஸ்டிக் கப் ஒன்று செஞ்சு அதுக்கு வந்து சில்வர் ஸ்பூன் ஒன்று வச்சு நான் அதையும் ஃப்ரீசர் பண்ணேன். நான் நேற்று செஞ்சு வச்சேன், நான் தென்ன மாதிரி தான் நான் நேற்று செஞ்சு வச்சது தான் இது. இது கஞ்சி அப்படி நான் ஃப்ரிட்ஜ் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சல ஏண்டா ஈவினிங் தான் செஞ்சேன், ஒன்றும் சரியில்லாமல் சான்ஸ் இல்லை. ஏண்டா வந்து மில்க் கொண்டு ஊற்றலாம் சுட்டி நான் கொஞ்சம் எடுத்து வேறையாக வச்சு பார்க்குறேன் ஃப்ரீசரில். அப்போ தேவையான டைமுக்கு வந்து கொஞ்சம் மில்க் ஊற்றி அடிக்கலும் அதை. கோகனட் மில்க் வந்து நான் வந்து ஹாஃப் கப் மாதிரி ஊற்றினேன், அது நல்லா போதும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட்டை மட்டும் செக் பண்ணால் போதும். உங்களுக்கு வேண்டாம் கொஞ்சம் பெப்பர் பவுடர் மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். அப்போ கொஞ்சம் லைட்டாக அந்த உரப்பு டேஸ்ட் வரும். நான் பெப்பர் ஒன்றும் போடலை, ஏன்னா வந்து என்ன பேபிக்கும் கொடுக்கணுன்றதுக்காக. நான் என்ன செய்கிறேன் நார்மலி அப்படின்டா கஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கள் டூட்டிலேருந்து வந்து கட்டை சம்பல் செய்கிறேன் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி நான்டா வந்து கொஞ்சம் சில்லி பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிடறேன். ஏன்னா வந்து எனக்கு இது நல்லாவே ஒன்றுமே உரப்பு புளி ஒன்றும் இல்லாத மாதிரி. பிள்ளைகளுக்கு கொடுக்குறது நல்லாவே நல்ல இருக்கும் இது. அட்லீஸ்ட் ரெண்டு வாயானு குடிச்சா நல்லாயிருக்குமே, மிச்சம் ஹெல்த்தியான ஒரு விஷயம் இது. இன்னும் கொஞ்சம் சால்ட் வேணும், எனக்கு கொஞ்சம் சால்ட் போதா மாதிரி. நான் நேற்று போட்டதான் பட் போதா, நான் இன்னும் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கொள்கிறேன். சால்ட் பண்ணிட்டு நான் கொதிச்ச அப்புறம் பண்ண அவ்வளோதான், கஞ்சி ரெடி. Thank you.
ஈவினிங் தான் இது, இது ஈவினிங் பார்த்தா விளங்கும். ஐயோ ஐஸ்கிரீம் எனக்கே பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தால் உங்களுக்கு பார்த்தா விளங்கும். அப்படி அந்த ஐஸ்கிரீம் மச்செல்லாம் நல்லாவே வந்து இந்த ஒருவேளை இன்னும் கொஞ்சம் கூட இருந்தால் ஃபுல்லாக வந்திக்கு மேய்க்கும் நினச்சிரு மாதிரி கூட ஊற்றி இருந்தேன்டா. பட் வந்து டேஸ்ட் வந்து நல்லவே நல்ல, இந்த உருவம் முக்கியம் இல்லை மனசு தான் முக்கியம். இன்றைய வீடியோ அப்படித்தான் நான் ஒரு சும்மா டே இன் மை லைஃப் மாதிரி கொண்டு வந்தேன். ஹோப்ஃபுல்லி நம்ம ரெசிபீஸும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ரெண்டு ரெசிபீஸ். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரங்காட்டின் டேக் யா, பாய் பாய்.